அன்பானவர்களே இன்றைக்கு நம்ம எல்லாம் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்க போகிறோம் முக்கியமாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு காரியம் லேயாள் ராகில் இந்த ரெண்டு பெண்கள் நம்ம யாக்குபை குறித்து நல்லா பார்த்தாச்சு ஏசாவை பற்றி படிச்சிட்டோம் ஈசாக்கை குறித்து படித்தாச்சு ஆபரகாம் குறித்து படித்தாச்சு ஸோ ரெபெக்காலை குறித்தும் நம்ம படிச்சுட்டோம் ஸோ இன்றைக்கு ராகேல் லேயாள் என்ற ரெண்டு பேரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு பேரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் லாபானுடைய பிள்ளைகள் லாபானுடைய பிள்ளைகள் அதாவது ரெபேக்காலுடைய அண்ணன் சகோதரன் பிள்ளைகள் ரெபேக்காலுடைய சகோதரன் பிள்ளைகள் ஆண்டவருடைய கிருபையினால ரெபேக்காலை ஈசாக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஈசாக்கு ரெண்டு பிள்ளைகள் ஏசா யாக்கோபு இந்த யாக்கோபை பார்த்து ரெபேக்காலும் ஈசாக்கும் சொல்லும் பொழுது நீ இந்த இருக்கிற காணாணி இந்த பெண் கொள்ளாமல் என்னுடைய சொந்த இடத்துக்கு போய் என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு போய் நீ பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுப்பி விட்ட பொழுது யாக்கோபு புறப்பட்டு வந்தது நம்ம எல்லாருக்கும் நம்ம எல்லாம் படிச்சுட்டோம் யாக்கோபு புறப்பட்டு வந்து இந்த பெண்களை எப்படி திருமணம் செய்து கொண்டான் என்பதையெல்லாம் நம்ம போன கடந்த வாரங்களில் நம்ம கற்றுக்கொள்வதற்கு கத்தர் கிருபை கொடுத்தா அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான் இப்போ இந்த ராகேலை குறித்து ரே குறித்து சொல்லுகிற காரியம் பாத்தீங்கன்னா முதல்ல சொல்லப்பட்ட வசனம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நம்ம எல்லாம் வாசிக்க கேட்போம் இருபத்தி ஒன்பது பதினேழு கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமா இருந்தாள் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷனே இப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது ராகேல் ரொம்ப ரூபவதி லேயாள் கூச்ச பார்வையுடையவளா இருந்தாள் அதனாலதான் யாக்கோபுக்கு அவளை பார்த்த உடனே ராகேலை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சிருச்சு லேயாளை பார்த்தா பிடிக்கலை ஸோ மனுஷனுடைய பார்வையில் இந்த லேயாள் பிடிக்கத்தகாத ஒரு பெண் ஆனால் ராகேல் ரொம்ப சந்தோஷமாய் இல்லை யாக்கோபால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெண் இந்த உடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது அவள் முதல்ல யாக்கோபை சந்திக்கலை ராகேல் தான் சந்தித்தாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாள் எல்லாமே நடந்துச்சு அப்புறம் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடித்தது ஏழு வருஷங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக மாமா வீட்டில் அலைந்து கொண்டு இருந்தாங்க சுற்றி கொண்டு இருந்தாங்க சந்தோஷமாக பேசி பழகி கொண்டிருந்தாங்க இதெல்லாம் யார் பார்த்துருப்பா இல்லையாள் பார்த்துருப்பா இல்லையாள் எதுவுமே நினச்சிருக்க மாட்டா தங்கச்சி பார்க்குறாங்க பேசுகிறாங்க ஒரு பொறாமை பட்டிருக்க மாட்டா யாக்கோ போய் நம்ம திருமணம் செஞ்சால் நல்லா இருக்குமே அவன் நினைக்கல ஆனால் பாருங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அப்படின்னு கூட சொல்ல முடியாது தன்னுடைய தகப்பனால் அவள் வஞ்சிக்கப்பட்டாள் அவள் நினையாத ஒரு காரியம் திருமணம் நடக்கும்போது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க சகோதரிக்கு தான் திருமணம் நடக்குது நடக்குதுன்னு சொல்லி ஆனா கடைசியில் அந்த இரவில் பார்த்தா லேயால ஃபோர்ஸ் பண்ணி அவள் தகப்பனால் வஞ்சிக்கப்பட்டு இந்த பெண் யாக்கோபுக்கு மனைவி ஆக்கப்பட்டாள் ஸோ தகப்பனால் வஞ்சிக்கப்பட்ட பெண் யாக்கோபு திருமணம் பண்ணி அடுத்த நாள் காலையில் கண்டிப்பாக பார்த்த உடனே எவ்வளோ பேசி இருப்பான் உனக்கு தெரியாதா நாங்கள் ரெண்டு பேரும் எவ்வளோ பழகுறோம்னு சொல்லி நீ எப்படி இங்கே வரலாம் என்றெல்லாம் எவ்வளோ திட்டியிருப்பான் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருப்பான் ஸோ இவளுடைய வாழ்க்கையில் பார்த்தா சொந்த தகப்பனால் அற்பமாக எண்ணப்பட்டாள் சொந்த கணவனால் அற்பமாக எண்ணப்பட்டாள் இந்த நேரத்தில் ராகேல் எப்படி இருந்திருப்பா ராகல் அவ்வளோ எண்ணி எண்ணிருப்பாள் இல்லையா என் தான் நீ இப்படி மாட்டி போச்சு இல்லைனா தான் திருமணம் பண்ணியிருப்பாரு நான் வாழ வேண்டிய இடத்துல நீ இருக்கிற என்று அற்பமா எவ்வளோ சிறுமை பேசி இருப்பான் ஸோ இவளுடைய வாழ்க்கையை பார்த்தாலே சிறுமைப்படுத்தப்பட்ட ஒரு பெண் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு பெண் மனுஷர்களால புறக்கணிக்கப்பட்ட ஒரு பெண் அவளுக்கு கடவுளுடைய அன்பு இல்லை சகோதரியுடைய அன்பும் அது வரைக்கும் இருந்திருக்கும் ஆனா அதுக்கு மேலே சகோதரியுடைய அன்பு அவளுக்கு இல்லை தகப்பனால ஏமாற்றப்பட்டதுனால தகப்பன் மேல இவளுக்கு அன்பு கிடையாது இப்படி இவளுடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு சோகத்திலேயே துவங்குது ரொம்ப கஷ்டத்துல வேதனையிலேயே வருகிறது ஆனா ஒன்று பாருங்க இவளை எல்லாரும் அற்பமாய் எண்ணுனாங்க ஆனா ஆண்டவர் அற்பமாய் எண்ணவில்லை ஆமேன் அதான் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தை வாசிக்க கேட்போம் அற்பமாய் என்னப்பட்டால் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று மத்தவங்க எல்லாம் பார்க்கல கர்த்தர் பார்த்தார் அலையிலூயா இப்ப இந்த பைபிள் ஸ்டடியில இருந்து நம்ம கற்றுக்கொள்கிற முக்கியமான காரியம் என்னன்னா உலகத்துல நம்மள எல்லாரும் அற்பமா பார்க்கலாம் ஆனா கர்த்தர் நம்மை அற்பமாய் பார்க்காத தேவன் ஆமேன் நம்முடைய சிறுமையை பார்க்கிற தேவன் நம்முடைய அற்பமா எண்ணுகிற அந்த தான் கர்த்தர் அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அவள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார் கணவனுடைய அன்பு இல்ல கர்த்தர் அவள் கற்பம் தரிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார் ஆமே அப்போ ஒரு ஆசிர்வாதம் மனுஷர்கள் நம்மை அற்பமா பொழுதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நேராக கடந்து வரும் அலையிலூயா அது மட்டும் இல்ல ஆண்டவரால அற்பமாய் எண்ணப்படல அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதே நேரத்துல லேயாளை கர்த்தர் அற்புதமாய் எண்ணினார் ஆமேன் அற்பமாய் எண்ணல மற்றவங்களால் அற்பமாய் எண்ணப்பட்டால் ஆனால் ஆண்டவர் அவளை அற்புதமாய் பார்த்தார் ஏன்னா யூதா என்ற ஒரு பிள்ளையை கத்தர் கொடுத்து யூதாவுடைய சந்ததியில தான் ஏசு கிறிஸ்து வந்தார் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அந்த தான் கர்த்தர் அனுப்பினார் அப்போ ஆண்டவர் எப்பவுமே பெஸ்ட் தானே தெரிந்து கொள்வார் இல்லையா ஆண்டவர் வர்றதுக்கு சோ இந்த லேயாள் உலகத்தின் பார்வையில அற்பமா எண்ணப்பட்டவள் உலகத்தின் பார்வையில ஒன்றுக்கும் உதவாதவள் அழகாவது இருக்கா அதுவும் இல்ல எதுவுமே இல்ல ஆனா ஆண்டவருடைய பார்வை அவள் ஒரு அற்புத படைப்பு ஆமேன் ஆலையிலா அதனால தான் அவளுடைய சந்ததியில் ஆண்டவர் வருவதற்கு லேயாளை தெரிந்து கொண்டார் ராகேல் அவ்வளோ அழகானவள் தான் கணவனால நேசிக்கப்பட்டவள் தகப்பனால நேசிக்கப்பட்டவள் அவள் ரொம்ப நான் பார்க்குற பார்க்குற இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஜாலியாக ஆடி ஓடி ம ஆடுகளெல்லாம் மேய்ச்சி ரொம்ப ஸ்மார்ட் மாதிரி தான் தெரியுது இல்லையா இல்லையாள் அந்த ஆடுகளெல்லாம் மேய்ச்சிட்டு வந்த மாதிரி தெரியல ராகில் தான் அவ்வளோ ஸ்மார்ட்டா எல்லாத்தையும் செஞ்சிட்டு இருந்தா அதனால தகப்பனுக்கும் வேலை செய்யற பிள்ளைங்களை கண்டா ரொம்ப பிடிக்கும் இல்லையா வேலையே செய்யாம வீட்டில் இருக்க பிள்ளைய விட நல்லா ஹெல்ப் பண்ற பிள்ளைங்கள தான் அப்பா அம்மாவுக்கு பிடிக்கும் ஸோ எல்லாரோலையும் நேசிக்கப்பட்டவள் தான் ஆனா ஆண்டவர் அவளை தெரிந்து கொள்ளல அவளுடைய சந்ததியில தெரிந்து கொள்ளல இந்த அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாளுடைய சந்ததியில தான் ஏசு கிறிஸ்து வந்தார் அப்ப நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிற தேவன் அல்ல முன்ன கூட தா தாவித ராஜாவை அபிஷேகம் பண்ணுகிற அந்த நேரத்துல சாம்வேல் தீர்க்க தரிசி ஈசாய் வீட்டுக்கு வர்றார் ஈசாய் வீட்டுல வந்து எல்லா பிள்ளைகளையும் கூட்டிட்டு வா ஆண்டவர் இந்த குடும்பத்துல இருந்து ராஜாவாய் தெரிந்து கொள்ள போகிறா என்று சொன்ன உடனே மூத்தவன்லேருந்து எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்தான் கடைசி பையனை மட்டும் என்ன செஞ்சிட்டார் தகப்பனார் மறந்துட்டார் ஏன்னா அவன் வனாந்திரத்தில் இருக்கிறான் ஆடு மேய்ச்சிட்ருக்கான் மற்றவங்களெல்லாம் நல்லா படிக்க வச்சு நல்ல ஸ்டாண்டர்டாக நல்ல போர் சேவகர்களாக இராணுவ வீரர்களாக அவங்களுக்கு நல்ல வேலை எடுத்து கொடுத்துருக்கான் அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளோ அற்பமாக எண்ணப்படுகிறோமோ அவ்வளோவுக்கு அவ்வளோ ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் கத்தர் என்னை நேசிக்கிறார் கத்தர் என்னை அற்பமாய் எண்ணாதவர் சொல்லுகிறது சங்கீதம் இருபத்தி இரண்டு சங்கீதம் சங்கீதம் சங்கீத நம்ம வாசிக்க கேட்போம் உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவறுக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் உபத்திரவத்தை ஆண்டவர் அற்பமாய் எண்ணாதவர் ஆமேன் சோ நம்முடைய வாழ்க்கையில வருகிற உபத்திரவங்கள் போராட்டங்கள் அற்பமாய் எண்ணப்படுகிற சூழ்நிலைகள் வரலாம் ஆனா கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறாயா கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிற ஆசீர்வதிக்கிற இருக்கிறார் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நோக்கத்தோடு நம்மை தெரிந்து கொண்டு இந்த உபத்திரவத்தின் பாதையில கர்த்தர் அனுப்புகிறார் அதை நம்ம மறந்து போகவே கூடாது ஆமே இதே போலதான் இன்னொரு பெண் உபத்திரவப்படுத்தப்பட்ட பெண் யாராவது சொல்லுங்க பாக்கலாம் அண்ணாள் அண்ணாளுடைய வாழ்க்கையில உபத்திரவம் அற்பமா எண்ணப்பட்டாள் சிறுமைப்படுத்தப்பட்டாள் அவளுடைய சந்ததியில தான் சாமுவேலை கத்தர் கொடுத்து அண்ணாளை கத்தர் உயர்த்தினார் ஆமே எங்கெல்லாம் அற்பமா எண்ணப்படுகிறோமோ எங்கெல்லாம் சிறுமைப்படுத்தப்படுகிறோமோ அதே இடத்துல கத்தர் நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற தேவன் ஹலா தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த லேயாளுடைய கேரக்டரை கொஞ்சம் நம்ம பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா ராகேல் அப்படிங்கிற பேரை ரொம்ப எல்லாருமே வைப்பாங்கல்ல ரேச்சல் ரேச்சல் ரேச்சல்னு நிறைய பேர் பேர் வைக்கிறாங்க ஆனா அந்த லேயாளுடைய பேரை யாருமே வைக்கிறது இல்லை ஆனால் பார்த்தீங்கன்னா லேயாளுடைய கேரக்டர் ரொம்ப அற்புதமாக ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உண்மையிலே ஒரு குணசாலியான ஸ்திரீயாக ஒரு நல்ல ஒரு குண ஒரு குடும்பத்தை கட்டுகிற ஒரு பெண்களாக இருக்கணும்னா உண்மையிலே லேயாளுடைய கேரக்டர் நம்ம வந்து பார்க்கணும் அது மாத்திரம் இல்லாம அது பெண்கள் தானே பெண்களுக்குள்ள ஸ்டடி பைபிள் ஸ்டடி எடுக்கிறீங்களான்னு நீங்க நினைக்காதீங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கத்தர் இந்த பாதை வழியால் கர்த்தர் நடத்துவார் ஆண்களை கூட அந்த பாதையிலையும் கத்தர் நம்ம உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் இந்த கேரக்டர் அவளுடைய குணாதிசயங்களை நம்ம கொஞ்சம் ஃபாலோ கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவது உறுதி ஆமேன் நீங்க ஆதி ஆகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் ஆதி ஆகமம் அதே இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் லேயால் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார் இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார் அவள் கற்பவதி ஆகிறாள் கற்பவதி உடனே அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை கர்த்தர் என்னை பார்க்கிற தேவன் ஆமேன் அதுக்கப்புறம் தான் சொல்றான் என்னுடைய கணவன் என்னை நேசிப்பார் முதல்ல அவள் சொல்லுகிற காரியம் கர்த்தரை உயர்த்துகிறாள் அப்ப கர்த்தர் என் சிறுவையை சிறுமையை பார்த்தருளினார் அடுத்த வசனத்தை வாசல ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி கேட்டருளினார் அமேன் அப்போ அவளுக்கு தெரியுது ஆண்டவரை பத்தி ஒரு அறிவு அவளுக்கு இருக்குது ஒன்று அவர் சொல்லுகிறாள் சிறுமையை பார்க்கிற தேவன் ரெண்டாவதாக அந்த உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணப்பட்டதை கேட்கிற தேவன் ஹலூயா அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவளுக்குள்ளே சிறுமைப்படுத்தப்படும் அற்பமா எண்ணப்படும் போது எல்லாரும் திட்டிருக்காங்க அந்த அற்பமாக சொல்ற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கேட்கிறார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இவனுடைய தன்னை வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருக்கிறாள் அது மாத்திரமல்ல சிறுமைப்படுத்தப்பட்ட அந்த நேரத்துல அவள் ஜெபிக்கிற ஒரு பெண்ணா இருந்திருக்கிறாள் மனுஷங்க என்னைய அற்பமா என்றாங்க சிறுமையா என்றாங்க ஆனால் கர்த்தர் என் ஜெபத்தை கேட்பார் நான் அற்பமாய் எண்ணப்படுகிற இந்த நேரத்துல என்னுடைய ஜபத்தை கர்த்தர் கேட்பார் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக இவள் வாழ்ந்தாள் அதனால தான் அவளால் தைரியமா சொல்ல முடியாது கர்த்தர் என் சிறுமையை பார்த்தார் கர்த்தர் என்னுடைய ஜபத்தை கேட்டார் கர்த்தர் அண்ணா நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டார் என்று சொல்லி தைரியமாய் அவள் சொல்ல முடிகிறது ஹாலூயா அப்ப நம்முடைய வாழ்க்கையில அற்பமா எண்ணப்படும் பொழுது சிறுமைப்படுத்தப்படும் பொழுது நம்ம ஆண்டவரன் பிடித்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நிறைய பேர் அற்பமா எண்ணும்போது என்ன செய்வாங்க ஆண்டவரே அவங்கள திட்டுங்க இவங்களை விரட்டுங்க அவங்கள அப்படி பண்ணிருங்க அவங்கள சாகடிச்சிருங்க அவங்களை கொன்னுருங்க இப்படி எல்லாம் பேசுவான் அன்னைக்கு கூட தாவீது ராஜாவை சீமையை தூஷித்த பொழுது எல்லாரும் சொல்றாங்க வெட்டி போட்டுட்டுமா அப்ப தாவிது என்ன சொல்றார் இல்ல இல்ல அவன் என்னை தூஷிக்கிறதுக்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்திருக்கிறார் அவன் தூஷிக்கிறது நிமித்தமாவது கத்தர் என்ன செய்வார் என்னை உயர்த்துவார் அப்ப உலகத்துல யார் யார் உங்களை தூஷிக்கிறாங்களோ சிறுமைப்படுத்துறாங்களோ ஸ்தோத்திரம் பண்ணுங்க கத்தர் உயர்த்துவார் அதை விட்டுட்டு நம்ம யுத்தம் பண்ணா கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவே முடியவே முடியாது இவள் ஜெபிக்கிற ஒரு பெண்ணா இருக்கிறார் அதனாலதான் சொல்றா கத்தர் கேட்டார் ஆமேன் கத்தர் பார்த்தார் ஹலை லூயா அப்ப இவளுடைய வாழ்க்கையில ஒரு ஜெபிக்கிற ஒரு பெண் கத்தரை குறித்த அறிவுள்ள ஒரு பெண் வேதம் சொல்லுகிறது என் ஜனங்கள் அறியாமையினால் சங்கார ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாததுனால இந்த உலகத்தில் சங்காரம் ஆகிறார்கள் இவளுக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இருந்ததுனால தான் கத்தரை பிடித்து கொண்டாள் உபத்ரவத்தில் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு உபத்திரவம் இருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ளணும் கத்தரை புரிந்து கொள்ளணும் கத்தரி எனக்கு அற்புதத்தை செய்வார் அப்படியே அமைதி இருக்கக்கூடாது அவரை பிடித்துக் கொள்வது மாத்திரமல்ல அவரிடத்தில் ஜபிக்க வேண்டும் அடுத்தத நம்ம பார்க்கும்பொழுது முப்பத்தி நான்காம் வசனம் பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு மூன்று குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி இவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்தது கத்தர் எனக்கு மூன்றாவது ஒரு குழந்தையும் கொடுத்ததுனால இனிமேல் என்னுடைய கணவர் என்னோடு கூட சேர்ந்திருப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பெண்ணாக இவள் காணப்பட்டாள் ஹலை லூயா அப்போ இவளுக்குள்ளே ஒரு நல்ல நம்பிக்கை ஆண்டவர் கண்டிப்பா இனிமையாவது என்னை ஆசிர்வதித்து இந்த பெண்ணோடு என்னுடைய கணவனோடு வாழ்ந்திருக்கும்படி செய்வார் என்னை ஆசிர்வதிப்பார் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை உயர்த்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவளுக்குள் காணப்பட்டதை நம்ம பார்க்கிறோம் சரி ஐந்தாம் வசனம் மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள் நான்காவது பிள்ளை பிறந்த உடனே அவளுக்குள்ளே ஒரு ரொம்ப சந்தோஷம் அவள் சொல்லுகிற காரியம் கத்தரை துதிப்பேன் ஆமேன் கர்த்தரை துதிப்பேன் கத்தரை துதிக்கிற ஒரு பெண் ஆமேன் அப்படின் வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா கத்தரை குறித்த அறிவு உள்ள பெண் கத்திரிடத்துல ஜெபிக்கிற ஒரு பெண் கத்தர் மேல் நம்பிக்கை வைக்கிற ஒரு பெண் கத்தரை துதிக்கிற ஒரு பெண் ஆமேன் அப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியங்கள் காணப்படுகிறதா கத்திரை குறித்த அறிவு இருந்தா கண்டிப்பா ஜெபிப்போம் ஜெபித்தா கண்டிப்பா நம்புவோம் நம்பினோம் ஆகில் கண்டிப்பாக கத்தரை துதிப்போம் கத்திரை எனக்கு அற்புதம் செய்வார் என்று துதிப்போம் அல்ல அப்ப அப்போ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் இருக்கும் பொழுது கத்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கத்தர் நிச்சயமாய் கொடுப்பார் உலகத்தின் பார்வையில நல்லா அல்லாட்டாலும் கத்தருடைய பார்வையில கத்தர் நம்மை உயர்த்தி ஆசிர்வதிக்கிற வாழ் வல்லமை உடையவராக இருக்கிறார் அவமே அடுத்தது அவளுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் எடுக்கிற ஒரு தாயா இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவள் பெயரிடும் பொழுது கத்தரை முன்வைத்து அவள் பெயரிடுகிறத நம்ம பார்க்கிறோம் அலை லூயா அப்போ முதல்ல பார்க்கும்போது கத்தர் சிறுமையை பார்த்தார் என்னுடைய புருஷனை நேசிப்பான் ஒரு அர்த்தம் அவளுக்குள்ளே அப்போ அடுத்தது அற்பமாக எண்ணப்பட்டதை கத்தர் கேட்டார் அடுத்தது நமக்கு தெரியும் என் புருஷனுக்கு மூன்று பிள்ளைகளை பெற்றபடியாக இப்பொழுது என்னோட சேர்ந்திருப்பார் என்று லேவி என்று பெயரிட்டார் இந்த வசனத்துக்கு ஒவ்வொரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு அந்த அர்த்தம் உள்ள பெயரை நம்ம பிள்ளைகளுக்கு வைக்கணும் அர்த்தம் இல்லாத பெயரை வைக்க கூடாது பாருங்க ஆப்ரஹாம் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் இனி உன்னுடைய பெயர் எப்படி மாறணும் ஆப்ரஹாம் ஆப்ரம் இல்ல ஆப்ரஹாம் அந்த வார்த்தையை சொல்ல சொல்ல அந்த அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஜாதிகள் வந்துச்சு சூழ்நிலை பார்த்தா முடியாது ஆனா அற்புதம் நடந்துச்சு சாராளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்ல சாராய் என்று கூப்பிடாது இனி சாராள் என்று கூப்பிடு காரணம் அவள் திரளான ஜாதிகளுக்கு தாய் அதை சாராள் சாராள் என்று கூப்பிட கூப்பிட அப்படியே நடந்தது இங்க பாருங்க லேவி லேவி என்ற ஒரு பெயருக்கு சொல்லுகிற அந்த அர்த்தம் சொல்றான் என்னுடைய கணவன் என்னோடு கூட சேர்ந்திருப்பான் என்று அவள் சொல்லுகிறார் இந்த லேவி தான் கடைசியில பாத்தீங்கன்னா தேவனுக்கும் மனுஷனுக்கும் நடுவாக நின்று ரெண்டு பேரையும் சேர்க்கிற ஒரு ஒரு ஆசாரியனாய் இருந்தான் ஆமே அப்ப நம்ம பெயர் வைக்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு அர்த்தத்தோடு பெயர் வச்சா அந்த அர்த்தம் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல கண்டிப்பா நடக்கும் ஆமேன் ஆலையிலூயா அப்ப துதிப்பேன் என்று யூதாவுக்கு பெயரிடுகிறாள் கத்தரை துதிக்கும் பொழுது அற்புதங்கள் நடக்கிறது யோசபாத்துடைய வாழ்க்கையில கத்தரை துதித்த பொழுது சத்துருக்கள் ஓடிட்டாங்க அதே மாதிரி காணானியரை எதிர்த்து யார் யுத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் யூதாவை அனுப்புன்னு சொல்றார் அப்ப யூதா முதல்ல எழும்பும் பொழுது அங்க அற்புதம் நடந்தது அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பெயருக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்பந்தப்படுத்தி இவள் வைத்ததுனால சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்பட்டது நம்முடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கத்தரை துதிக்கிறோமோ அந்த அளவுக்கு கத்தர் நம்முடைய எல்லையில வருகிற எல்லா சத்ருவின் கிரியைகளை அழித்து போடுவார் ஆமேன் எந்த அளவுக்கு கத்தர் மேலே நம்பிக்கை வைத்து கத்திரி எனக்கு அற்புதம் செய்வார்னு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா அப்போது லேயாளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோன்னா முதல்ல உங்களுக்கு சொன்னேன் அவள் கத்திரை குறித்த அறிவு அவளுக்கு இருந்துச்சு ஜெபிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தாள் நம்பிக்கையுடைய ஒரு பெண்ணாக இருந்தாள் துதிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தால் அடுத்தது பிள்ளைகளுக்கு ஒரு அர்த்தத்தோடு பேரிட்ட ஒரு இருந்தாள் அப்ப பெயர் எப்படியோ அப்படிதான் மனுஷன் இருப்பான் வேதம் சொல்லுங்க நாபாலை குறித்து இந்த வார்த்தை சொல்லப்பட்டு எழுதி வைத்துக்கோங்க ஒன்னு சாமுவேல் இருபத்தைந்து இருபத்தி ஐந்துல அவன் பெயர் எப்படியோ அப்படியே அவன் இருப்பான் நாபால் என்றால் அவன் ஒரு மோசமான துஷ்ட மனுஷன் என்று சொல்ல இஸ்மவேல் என்றால் அவன் துஷ்ட மனுஷன் என்றெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா அப்போ பெயர் எப்படியோ அப்படிதான் பெயர் இவள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அழகா பெயரிட்டாள் கத்தரை துதிப்பேன் ஏராளமாகிறது என்று சொல்லி காத் என்று பெயரிட்டாள் நீங்க வீட்டுல போய் கண்டிப்பா வாசிக்க வேண்டிய முக்கியமான காரியம் ஒவ்வொரு பெயருக்கும் என்னென்ன அர்த்தம் சும்மா வேதத்துல அர்த்தம் இல்லாமல் எதையுமே ஆண்டவர் எழுதி வைக்கல சோ ஒவ்வொரு காரியம் ஆனா கடைசில பாத்தீங்கன்னா அந்த தன்னுடைய பெண் பிள்ளைக்கு மட்டும் அவள் சரியான ஒரு அர்த்தத்தோடு பெயர் வைக்கல சும்மா தீனாள் என்று பெயரிட்டாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன் தீனால் என்று சொல்லப்பட்டதுனாலேயோ என்னவோ தெரியலையே ஒரு கத்தர் என் பிள்ளை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி பெயர் வச்சிருந்தா ஒருவேளை அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருந்திருக்கணும் இன்னைக்கு அவளுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமாக போனதை நம்ம பார்க்கிறோம் ஆனால் இன்றைக்கு நான் அதை வாசிக்கும் பொழுது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்த ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த தீனாள் அவள் வாழ்க்கையில் அவள் தேசத்து பெண்களை பார்க்க போகிறேன் என்று அவள் போன பொழுது அவளுக்கு ஒரு கேடு நேர்ந்ததை நம்ம பார்த்தோம் அப்போ இன்றைக்கும் இன்றைக்கு தான் நாகரீகம் அதிகமான நாட்களில் தான் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி நம்ம இன்றைக்கி நினைக்கிறோம் ஆனால் அந்த நாட்கள்லேயே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு ஸோ இன்றைக்கி நம்ம அதிகமாக நம்ம ஜபிக்க வேண்டிய காரியம் பெண்களுக்கு ஆண்டவர் ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும் பெண் பிள்ளைகளுக்கு அடிக்கடி பார்த்தீங்கன்னா வருகிற காரியெல்லாம் நிறைய பெண் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறாங்க சொந்த குடும்பத்தினரால் ஸ்கூல்ல டீச்சர்ஸால அப்புறம் போகிற வழியில சின்ன குழந்தைகள் பெரியவர்கள் என்ன சொல்றாங்களா எல்லாரும் ஆறு வயசுலேருந்து அறுபது வயசு வரைக்கும் உள்ள பெண்கள் கூட ரொம்ப கஷ்டப்படுத்தப்படுறாங்க ஸோ நம்ம எல்லாம் ஜெபிக்கணும் பெண்களுக்கு பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே என்று நம்ம ஜெபிக்கணும் வேதத்தின் காலத்திலிருந்து இந்த காரியம் பெண்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டு இருக்கிறது நமக்கு தெரியும் தாமார் அவளுக்கு ஒரு அநீதி விளைவிக்கப்பட்டது தாவிதுடைய மகளுக்கு இப்படி சந்ததி சந்ததியாய் பெண்களுக்கு அநீதி விளைவிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இருக்கிற அந்த நேரத்தில் நம்ம அதிகமாக பெண்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அமேன் நம்ம என் தேசம் தேவனை அறியும் புத்தகத்தில் ஒரு பெண்களுக்காகனு ஒரு டாபிக் நான் கொடுத்திருக்கிறேன் ஜெபிக்கும்படி அத ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பா கத்தர் பெரிய காரியங்களை கத்தர் செய்வார் ஹலை லூயா அப்போ நம்ம மற்ற பிள்ளைங்களுக்காக ஜெபித்தா நம்முடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாப்பார் ஆமேன் சிலர் நம்ம பிள்ளைங்களுக்கு மட்டும் ஜெபம் பண்ணுவாங்க ஆண்டவர் முதல்ல இருந்து கற்றுக் கொடுத்த காரியம் மற்றவர்களுக்காக ஜெபித்தா நம்ம பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்துக் கொள்வார் ஹலை லூயா ஹலை லூயா அப்போ பெயர் ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம் நோவா கூட பெயரிடும் பொழுது லாமைக்கு நோவாக்கு பொழுது கத்தை சபித்த இந்த பூமியில என்னுடைய எல்லா கைகளின் பிரயாசத்துல என்னுடைய பிள்ளை என்னை தேற்றுவான் என்னை ஆதரிப்பான் என்று சொல்லி பெயரிட கிருபை கொடுத்தார் ஹலெலூயா ஹலேலூயா அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த பிள்ளைகளுக்கு பெயரிடும் பொழுது அல்லது பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற காரியத்துல கத்தரை நம்ம முன் நிறுத்துவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம் ஆமேன் அப்போ ராகேலுடைய வாழ்க்கையில் லேயாளுடைய வாழ்க்கையில் ரொம்ப அருமையான ஒரு பின்னணியில் அவள் வ வளர்ந்து வருகிறத நம்ம பார்க்குறோம் அதே போல் ராகேலும் லேயாலையும் குறித்து பார்க்கும் பொழுது ஆதியாம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் குறித்து வைத்துக்கொள்ளுங்கள் பதினஞ்சு பதினாறாம் வசனத்தில் ராகோபு சொல்லுகிறான் இவ்வளோ நாள் இங்கே இருந்துட்டேன் தகப்பனுக்கு அடிமையாக இருந்துட்டேன் நல்ல வேலை செஞ்சேன் ரெண்டு பெண்கள் ரெண்டு பிள்ளைகளை எங்களுக்கு கொடுத்தாரு பிள்ளைகள் பிறந்துச்சு சம்பளம் கிடைச்சது நான் நிறைய வேலை செஞ்சு ஆடு மாடுகளை மேய்ச்சேன் இப்போ அவன் வந்து சரியா இல்ல ஆனால் என்னுடைய பிதாக்களின் தேசத்துக்கு நான் திரும்பி போகணும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என்று சொன்ன உடனே இந்த ராகேலும் லேயாலும் கணவனோடு ஒத்துழைத்து சொல்லல நான் தான் இருப்போன்னு சொல்லல சரி நம்ம போகலாம் என்று சொல்லி கணவனுக்கு கீழ்படுகிற ஒரு அனுபவத்தை நம்ம இதில் பார்க்கிறோம் கணவன் சொன்ன உடனே ரெண்டு பேருமே கீழ்ப்படிந்து அவங்க அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு தன்னுடைய இடத்துக்கு போனதை நம் பிதாக்களின் இடத்துக்கு போனதை நம்ம பார்க்கிறோம் ஸோ ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் க ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரீ என்று சொல்லும் பொழுது கணவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நடக்கிறதுல தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையின் ஆசீர்வாதமே இருக்கிறது ஆலையிலூயா இப்போ இந்த ராகேலுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகேலுடைய கேரக்டர்ஸ்னு நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் கெட்ட குணங்கள் தான் நிறைய இருக்குது அதை கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் முதல்ல பார்த்தோன்னா அவள் தன்னுடைய சகோதரியை அற்பமாக எண்ணினாள் அற்பமாக எண்ணினாள் பைபிளில் அற்பமாக எண்ணினாள்னு அவள் எழுதப்படாவிட்டாலும் நமக்கு தெரியும் இல்லையா அவள் அற்பமாக எண்ணதுனால தான் ஆண்டவர் இவளுடைய கற்பத்தை திறந்தால் அவளுடைய கற்பத்தை கத்தர் அடைத்து வைத்தார் ஸோ ஒரு கற்பத்தையே அடைத்து வைக்கக்கூடிய அளவுக்கு இவளுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை ஒரு கெட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம பார்க்குறோம் சகோதரி அற்பமாக எண்ணினா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம யாரையுமே என்ன செய்யக்கூடாது அற்பமாக எண்ணக்கூடாது ரெண்டாவது ஆதியாகமும் முப்பதாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போம் ஆதியாகமும் முப்பது ஒன்று ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் இவள் ஆண்டவரை பார்க்கல தனக்கு பிள்ளை இல்லை என்ற உடனே ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு பதிலாக மனுஷனை பார்க்கிறான் அவன் சொல்றான் எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் அப்ப அவன் கேக்குறான் நான் என்ன தேவனா தான் உன் கற்பத்தை அடைத்து வைத்திருக்கிறார் நான் பிள்ளை கொடுக்கறதுக்கு நான் என்ன தேவனா இன்றைக்கு நிறைய பெண்கள் குறிப்பா எல்லா மனிதர்களுமே வாழ்க்கையில அற்புதத்துக்காக ஆண்டவரை நோங்கி பார்க்காமல் மனுஷரை நோக்கி பார்க்கறதுனால நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம இழந்து விடுகிறோம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ஆண்ட சொல்லணும் ஆண்டவரை எனக்கு ஒரு ஆசிர்வாதம் வேணும்னா உங்களை நான் நோக்கி பார்ப்பேன் ஏனென்றால் ராஜா சொல்லுகிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்தரிடத்துலேருந்து எனக்கு ஒத்தாசை வரும் அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில இந்த ராகேலை போல இல்லாமல் மனுஷனை பார்த்து எனக்கு அதை தாங்க இதை தாங்க அப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க எனக்கு இந்த உதவி செய்யுங்க அப்படி கேட்பதற்கு பதிலாக கத்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கத்தர் மகிமையான காரியங்களை செய்வார் ஹலே லூயா அப்போ பிள்ளைகளுக்காக அவள் தேவனை நோக்கி பார்க்காமல் புருஷனை நோக்கி பார்த்தா வாழ்க்கையை பாருங்க பிள்ளை இல்லை அழுதா ஆனா தேவனுடைய சமூகத்துல முழங்கால் படிட்டு எனக்கு பிள்ளை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்த்தாள் ஹலை லூயா அடுத்தது மூன்றாம் வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க மூன்றாம் வசனம் அப்பொழுது அவள் இதோ என் வேலைக்காரியாகிய பில்கால் எரிக்கிறாளே அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவளுக்கு வந்து ஆண்டவர் மேலேயும் நம்பிக்கை இல்லை அப்போ அவள் குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை தேடுறதுக்கு அவள் விரும்புறா இல்லையாள் ராகேல் எப்படியாவது ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார்னு அவளுக்கு தேடணும்னு நினைக்கல ஆனா அவளுக்குள்ள ஒரு எண்ணம் எப்படியாவது யாரை வச்சாவது என்னுடைய சந்ததி கட்டப்படும் என் பேருக்கு ஒரு பிள்ளை வரணும் ஏன்னா இவளுக்கு இந்த எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சாரால் கிட்ட இருந்து வந்துச்சு சாரால் சொல்றா இல்லையா என்னுடைய அடிமை பெண்ணை நீ சேரும் அப்போ அது சேர்ந்ததுனால வந்த விளைவு அதை பற்றி அவ யோசிக்கலை ஆண்டவரை நம்பணுங்கிற எண்ணமும் இல்லை குறுக்கு வழியில எப்படியாவது ஆசீர்வதிக்கப்படணும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க குறுக்கு வழியில சம்பாதிச்சிடணும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிச்சிடணும் ஓவர் டைம் பார்த்து சண்டே சர்ச்சுக்கு போகாம கூட வேலைக்கு போய் எப்படியாவது ஒரு சம்பளத்தை வாங்கிடணும் நிறைய ஒரு ஒரு சகோதரன் தெரியும் எனக்கு அவருக்கு ஒரு நல்ல ஒரு கடையை வச்சு கொடுத்தாங்க அப்போ கடை வச்சு நல்லா வியாபாரம் போயிட்டு இருந்துச்சு அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஞாயிற்றுக்கிழமை கடை திறக்காதீங்க ஆறு நாள் வேல் இருக்கட்டும் ஆறாவது நாள் ஏழாவது நாள் கத்தருக்கு ஓய்வு நாள் அதில் நீங்கள் கடை திறக்க கூடாது ஆனால் அந்த பிரதர் என்ன சொன்னார்னா ஏழாவது நாள் தான் மக்கள் என்ன செய்வாங்க வருவாங்க ஞாயிற்றுக்கிழமை தானே எல்லாரும் வாங்க வருவாங்க காய்கறி மற்ற மளிகை ஜாமான்லாம் ஆனால் அன்னைக்கு தான் திறக்கணும்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு நான் திறக்கிறேன் என்று சொல்லி திறந்தேன் கொஞ்ச நாளையில மூடிட்டார் நல்லா போயிட்டு இருந்துச்சு கொஞ்ச நாளில் போயிருச்சு ஸோ இன்னைக்கு நிறைய பேர் கத்தருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுக்காம குறுக்கு வழியில் எப்படியாவது ஆசீர்வாதத்தை சம்பாதித்து கொள்ளணும் எப்படியாவது எனக்கு இந்த ஆசிர்வாதம் கிடைச்சா போதும் அது சிலர் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய புருஷனை கூட அடுத்தவங்களுடைய மனைவியை கூட வஞ்சிக்கிறாங்க நிறைய குடும்பங்கள் கெட்டு போகிறது கார் இந்த உலகத்தில் எப்படியாவது நான் ஆசைப்படுறதெல்லாம் எனக்கு கிடைச்சிடும் அவ்வளோதான் அது ஆண்டவரிடத்துல வந்தாதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் கத்தருடைய ஆசிர்வாதம் தான் ஈஸ்வரியத்தை தரும் அதனுடைய அவர் வேதனை கூட்டார் மற்ற எல்லா ஆசீர்வாதங்களும் வேதனையோடு வருகிற ஆசிர்வாதம் கத்திரிடத்தில் ஆசீர்வாதம் வந்தாதான் அது வேதனை கிடையாது ஸோ இவளுடைய வாழ்க்கையில் எப்படியாவது குறுக்கு வழியில ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விதத்தில் அவள் யோசனை போகிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமா இருந்தாலும் குறுக்கு வழியில் வர்ற ஆசீர்வாதம் நமக்கு வேண்டாம் நேரான வழியில் கத்தருடைய ஆசீர்வாதம் வந்தா போதும் மாமேன் அப்படி குறுக்கு வழியில் வர்ற ஆசீர்வாதம் தேவையே கிடையாது லஞ்சம் வாங்கி ஊழல் வந்து ஏழை மக்களை அடித்து வாங்குற அந்த அந்த சம்பாத்தியத்தினால என்ன பிரயோஜனம் சந்ததிக்கு தான் சாபம் ஸோ இன்றைக்கி நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் தேவையில்லாத எந்த காரியங்களும் நாங்கள் ஈடுபடக்கூடாது என்கிறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம இருக்க வேண்டும் அடுத்தது அவள் பேரிடும்போது கூட அவளுக்கு அந்த வேலைக்காரி மூலமா பிள்ளை பிறக்குது ஆனா கூட அவள் எப்படி பேரிடுகிறாள் அப்படி நீங்க பாத்தீங்கன்னா எட்டாம் வசனத்தை வாசிங்க எட்டாம் வசனம் அப்பொழுது ராகேல் நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள் இதுல என்ன போராட்டம் இல்லையா இதுல என்ன போராட்டம் அவள் அமைதியா இருக்கிறான் அவள் ஆண்டவர் ஆசீர்வதித்து பிள்ளைகளை கொடுக்கிறார் இவாதான் போராடுறான் தான் தவறான எண்ணங்களோடு இருக்கிறான் கடைசியில் பெரிய தனக்கே பிள்ளை வந்த மாதிரி அவள் நான் போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி பெயரிடுகிறாள் அப்ப பெயர் வைக்கும்போதும் அவளுக்கு வந்து ஒரு சரியா இல்லை அதுக்கு முந்தின வசனத்தில் கூட ஆற வசனத்தில் கூட பார்க்கும் பொழுது அப்பொழுது ராகேல் தேவன் என் வாழ் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயர் அதுலேயும் பார்த்தீங்கன்னா வழக்கை தீர்த்து தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தான்னு சொன்ன வழக்கே கிடையாது ஆனால் இவன் ஆண்டவர் ஆண்டவரை இழுக்கிறான் தேவையில்லாம ஆண்டவர் இழுத்து இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இல்லையா ஒரு பிரச்சனை இருக்காது ஆண்டவரே அவங்கள தண்டியும் அவங்கள பாருங்க ஒன் பண்ணுறதுலாம் நம்ம தப்பு பண்ணுறது ஆனால் சொல்றது ஆண்டவரே அவங்கள நீங்கள் எப்படியாவது தண்டிச்சுருங்க நம்ம ஒழுங்காக இருந்தா எல்லாமே ஒழுங்காக இருக்கும் நம்ம பண்ணுறது மிஸ்டேக்கு ஆனால் பேசுறது பழியெல்லாம் போடுறது என்னது ஆண்டவரே அவங்கள தண்டிங்க இவன் அப்படி தான் பண்ணுறான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நியாயமே இல்லை ஆனால் நியாயம் போல தன்னுடைய காரியங்களை அவள் ரூ நியாயப்படுத்துகிறான் ஸோ இன்றைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்லாம் நமக்கு வேண்டாம் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் ஆனால் நம்ம ஒழுங்காக வாழணும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒழுங்காக கத்தருடைய பார்வைக்கு நீதிமானாய் வாழணும் என்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நம்முடைய வாழ்க்கையில வாழ வேண்டும் அப்புறம் பார்த்தா இடத்துல ஒரு நல்ல குணம் கடைசில தேவன் ராகுலே நினைச்சருளினார் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார் அப்போ தான் என்ன செய்ய ஆரம்பிக்கிறா கத்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறாள் இப்பதான் எல்லாரும் பிள்ளைகள் பிறந்துருச்சு எல்லாம் நின்றுச்சி அவ்வளோதான் இன்னும் எனக்கு பிள்ளைகள் இல்லையே எத்தனை வருடமாய் பிள்ளை பாக்கியத்துக்கு காத்துட்ருக்கேன் என்று சொல்லி அதுக்கு பிறகுதான் குறுக்கு வழியெல்லாம் விட்டுட்டு மனுஷனை தேடுறதெல்லாம் விட்டுட்டு கடைசியில் தான் கர்த்தரை தேடினாள் கத்தரை தேடின பொழுது உடனே கர்த்தர் சேவி கொடுத்தார் இன்னைக்கு நம்ம கூட வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன நினைப்போம்னா இவ்வளோ ஆயரூவா பணம் தேவை முதல்ல என்ன செய்யலாம் பேங்க்கில் இருக்கான்னு பார்ப்போம் ரெண்டாவது யார்கிட்ட வாங்கலான்னு பார்ப்போம் மூணாவது எப்படியாவது வட்டிக்கு வாங்கிடலாமான்னு பார்ப்போம் ஒன்றத்துக்கும் வழி இல்லைனா தான் ஆண்டவரே அதே மாதிரி தான் சின்ன தலைவலி முதல்ல ஒரு வியாதி வந்துருச்சுன்னா ஃபஸ்ட்டு டாக்டரை பார்ப்போம் டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுப்போம் அதுக்கும் சரியாக கேட்கலன்னா அவரே சொல்லுவார் உங்கள் தெய்வத்தை வேண்டிக்கொங்கம்பார் அப்போதான் ஆண்டவரையே நோக்கி பார்க்குறேன் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல ஆண்டவரை பார்க்கறது கிடையாது எல்லா பிரச்சனைகளையும் செட்ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அவங்களுக்கு கமேண்ட் கொடுக்குறது இங்கே கொடுக்குறது அங்கே கொடுக்கு நீ அதை செய் செய் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில் ஒன்றுமே வழி இல்லைன்னு வருமே அப்போ தான் ஆண்டவரை நோக்கி பார்க்கறது இவ்வளோ அதே கேரக்டர் தான் ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை ஆண்டவரை நம்ம முதலாவது தேட தேடவேன் ஆண்டவர் சொல்லுகிறார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் ஆமேன் கண்டிப்பா லேயாள் அவளுடைய வாழ்க்கையில முதல்ல ஆண்டவரையே தான் நினைச்சிட்டு இருந்திருப்பாள் தகப்பனால சந்தோஷம் இல்ல கணவனால சந்தோஷம் இல்ல சகோதரியால சந்தோஷம் இல்ல அப்ப அவளுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை தேவன் தான் ஆமேன் அந்த தேவன் கூட இவன் யாக்கோபு மூலமா தான் அவள் அறிஞ்சிருப்பான் சோ அறிந்த உடனே அவள் ஆண்டவரை நோக்கி பார்த்ததுனால அவளுக்கு உடனே உடனே எல்லா ஆசீர்வாதங்களும் கிடைச்சது இவ கடைசில ஆண்டவரை நோக்கி பார்த்தாள் நம்முடைய ஆண்டவர் கடைசியில் நோக்கி பார்த்தா கூட செவி கொடுக்கிற தேவன் ஆமேன் அவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் அலை லூயா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க கடைசி கட்டத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்தா கூட கத்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் ஆமேன் உங்களுக்கென்று வைத்த ஆசிர்வாதத்தை யாருமே என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது தட்டிட்டு பறிச்சிட்டு போகவும் முடியாது ஆகவே அதை புரிந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யும் என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் அப்போ ஜப ஆவி அவளுக்குள்ள வந்துச்சு அப்பதான் அவளுக்கு ஒரு அடுத்த வசனத்தை பெற்று தேவன் என் இந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேபி என்று பெயரிட்டாள் இப்பதான் அவளுக்குள்ளே ஒரு விசுவாசமே வந்துருச்சு எனக்கு இன்னொரு பிள்ளை தருவார் ஆமே ஸோ விசுவாசம் கடைசில ஜபம் கேட்கப்பட்ட உடனே அவளுக்குள்ளே விசுவாசம் பெருகிடுச்சு ஆமேன் இன்னைக்கு நிறைய சந்தர்ப்பங்களை நம்முடைய வாழ்க்கையிலயும் அப்படிதான் ஜபத்துக்கு பதில் வராத வரைக்கும் நமக்கு விசுவாசம் இருக்கவே இருக்காது அப்போ ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சு ஜபத்துக்கு பதில் கொடுத்த உடனே தான் நம்முடைய விசுவாசம் பெருகுகிறது தவறு கிடையாது ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் கண்டு விசுவாசிக்கிறவனிலும் காணாமல் விசுவாசிக்கிறவன் பாக்கியவான் அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதம் செய்தாலும் செய்யாவிட்டாலும் கத்தரை நான் விசுவாசிப்பேன் ஆமேன் கத்தர் என் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் அவர் பதில் கொடுக்காவிட்டாலும் நான் அவரை விட்டுவிட மாட்டேன் எனக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கூட நம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும் லூயா அடுத்தது ராகினுடைய இன்னொரு ஒரு கெட்ட குணம் பாத்தீங்கன்னா இடையில கொஞ்சம் ஒரு நல்ல குணம் வந்துருச்சு ஆண்டவரை தேடுற குணம் வந்துச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதியாகவும் முப்பத்தி ஒன்று பத்தொன்பதாம் வசனம் ஆதியாகவும் முப்பத்தி ஒன்று லாபான் தன் ஆடுகளை போயிருந்தான் அந்த சமயத்திலே ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள் பாருங்க தகப்பனுடைய சுரூபங்களை இவள் திருடி கொண்டான் அப்ப அந்த சுருபோ என்று சொல்லும் பொழுது அது லாபானுடைய விக்கிரக ஆராதனை சுருபோனாலே விக்ரக ஆராதனை தான் இல்லையா அப்ப நம்ம சில ஜீசஸ் படத்தை வச்சு பார்த்தா கூட அது ஒரு தான் அது ஒரு விக்கிரக ஆராதனை தான் ஆனா இவள் தன்னுடைய தகப்பன் என்ன தெய்வத்தை ஆராதிச்சார் நமக்கு தெரியல ஆனா அந்த சுரூபங்களை அவள் திருடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவள் சொல்றா கத்தர் என் சிறுமையை பார்த்தார் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்றா தேவன் பேர்ல அப்பதான் அவளுக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஆனா அவளுக்கு இந்த விக்கிரக ஆராதனை அவளை விட்டு என்ன செய்யல போகல ஆரம்பத்தில் இருந்தே அந்த விக்கிரகங்களை அவள் பூஜித்து வந்ததுனால ஆண்டவ இடையில யாக்கோப் வந்த பிறகுதான் இஸ்ரவேலின் தேவன் தெரியும் அந்த தேவன் தெரிஞ்சாலும் அவள் அற்புதம் செய்கிறவர் என்பதை அறிந்து கொண்டாலும் அவளுக்கு விக்கிரகம் ஒரு பெருசாக தான் இருந்துச்சு ரெண்டும் வேணும் ஜீசஸும் வேணும் இதுவும் வேணுங்கிற மாதிரி கடவுளும் வேணும் இந்த கடவுளும் வேணும் இது ஆண்டவர் விரும்பாத ஒரு காரியம் விக்கிரக ஆராதனையை கத்தர் அருவருக்கிறார் ஆமே நம்ம விட்டுட்டு வந்த அந்த பாவங்கள் விட்டுட்டு வந்த விக்கிரக ஆராதனைய திரும்ப நம்ம பார்க்கவே கூடாது ஆமேன் அலைலூயா அது ஆண்டவருக்கு அருவருப்பான காரியம் அப்போ இவளுக்கு வெளியே போகிறோம்னு தெரிஞ்சிருச்சு ஆனால் அந்த விக்கிரகத்தை விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை ஆனால் அவங்க அப்பா வெளியே போன நேரம் பார்த்து அதை தூக்கிட்டு வந்துட்டான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்கிற ஒரு உணர்வு இருக்கணும் எதை செய்தாலும் கத்தர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் இப்போ சொல்லும்போது வேதம் சொல்லுகிறது பண ஆசை பொருளாசை ஆகிய விக்கிரகாராதனை பொருட்களை வாங்கி வாங்கி குவிப்பது கூட விக்கிரகாராதனை த தேவைக்கு பொருட்களை வாங்குறது தப்பு கிடையாது ஆனால் தேவைக்கு அதிகமாக பொருளை வாங்கி 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 குவிப்பாங்களே அது ஆராதனைன்னு கத்தர் சொல்லுகிறார் பொருளாசி விக்கிரக ஆராதனை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன விக்கிரக ஆராதனைகள் இருக்கிறது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத ஒரு விக்கிரக ஆராதனை வேதம் சொல்லுகிறது பலி பார்க்கலாம் அந்த கீழ்ப்படிதலே உத்தமம் அப்போ நம்முடைய வாழ்க்கையில விக்கிரக ஆராதனைக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழணும் கத்திரிடத்துலன்னு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யக்கூடாது திரும்பி உலகத்தை பார்க்க கூடாது ஒரு நேரம் ஆண்டவரை பிடிச்சாச்சுன்னா இனிமேல் நமக்கு எவ்வளவு மலையே இடிஞ்சு விழுந்தாலும் கவலை கிடையாது கத்தர் போதும் ஆமேன் ஹலை லூயா அப்போ இவள் அந்த விக்கிரகத்தை அவள் எடுத்து கொண்டு வந்ததை நம்ம பார்க்குறோம் அவள் வந்துட்டா அடுத்த அதை எப்படி தூக்கிட்டு வந்தாண்ணா திருடிட்டு வந்தாள்ல திருட்டு புத்தி அப்பாட்ட கேட்டுட்டு வந்திருக்கலாமே எனக்கு ஆசையாக இருக்குது தாங்கப்பான்னு கேட்டா செல்ல பிள்ளை தானே இவள் கொடுக்காம இருப்பாரா கொடுத்துருப்பார் ஆனால் இவள் திருடுனா எங்கே திருடுனா சொந்த வீட்டிலேயே திருடனாம் சொந்த வீட்டிலையே திருடனாம் இன்னும் இது ஆண்டவர் அருவருக்கிறார் ஆமேன் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாத காரியம் சொந்த என் வீட்டில் தானே என் புருஷனுடைய பாக்கெட்டில் தானே நான் எடுத்தேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சிலர் சொல்லுவாங்க எதுனாலும் சொல்லிட்டு நம்ம செஞ்சால் அதுக்கு ஒரு ஆசிர்வாதமே தனிதான் ஆமேன் ஆமேன் அப்போது நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் அந்த திருட்டு புத்தி மட்டும் இருக்கவே கூடாது திருடுன்னு நினைக்க மாட்டோம் அறியாமலே இந்த திருடெல்லாம் சில சமயங்கள்லாம் வந்துடும் பொருளை மற்றவங்களுக்கு காரியங்கள் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை நம்ம நோக்கி பார்க்கணும் அடுத்தது முப்பத்தி ஓராம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஆனாலும் யாரிடத்திலும் உடைய தெய்வங்களை கண்டுபிடிக்கிறீரோ அவனை உயிரோட விட வேண்டாம் உம்முடைய பொருட்கள் ஏதாவது என் வசத்தில் உண்டானால் நீர் அதை நம்முடைய சகோதரருக்கு முன்பாக அதை எடுத்துக்கொள்ளும் என்றான் ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் ராகேல் திருடிட்டு வந்துட்டா யாக்கோபு அறியாதிருந்தான் அப்போ புருஷனுக்கு அவள் மறைக்கிறத நம்ம பார்க்கிறோம் நிறைய காரியங்களை புருஷனுக்கு மறைக்கிறாள் உண்மையிலே குடும்பத்துல பாத்தீங்கன்னா மனைவிகள் புருஷனுக்கு எதையும் மறைக்க கூடாது கணவன் மனைவிக்கு எதையுமே மறைக்க கூடாது இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல வருகிற பிரச்சனைக்கு காரணம் பாத்தீங்கன்னா கணவர்கள் தங்களுடைய வருமானத்தை கூட மனைவிக்கு இல்ல எங்க போகிறோம் எங்கே வர்றோம் இல்ல என்ன செய்கிறோம் என்ன செய்ய போறோம் சொல்றதே இல்ல நிறைய சமீபத்தில் கூட ஒரு ரெண்டு பேர் சொல்லும் பொழுது குடும்பத்தில் பிசினஸ்ல பயங்கர பிரச்சனை பயங்கர லாஸ் அப்போ சகோதரன் கேட்டாங்க அந்த மனைவிக்கு தெரியுமா கடன் வாங்குறீங்கன்னு மனைவிக்கு தெரியுமா தெரியாது சொல்லலை அவளுக்கு நான் வந்து சொல்லலை அவள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லலை கண்டிப்பா மனைவிக்கு சொல்லி இருந்தா மனைவி என்ன சொல்லியிருப்பாங்க இந்த கடன் வாங்கக்கூடாது வேண்டாம் நமக்கு அப்படி என்ன கஷ்டம் இந்த வருஷம் இல்லைன்னா அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல மனைவிக்கு மறைக்கிறதுனால எவ்வளோ போராட்டங்கள் அதே போல கணவனுக்கு மறைக்கிறதுனால எவ்வளவோ போராட்டங்கள் வேதத்துல ஒரு வசனம் உண்டு உபவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் 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 பண்றேன்னு சொல்லிட்டு குடும்பத்துல நிறைய காரியங்களை மறைச்சா மறைக்கிறது தவறு யாருக்கு உதவி செஞ்சாலும் அதை வந்து சொல்லணும் சில சமயங்கள்ல சில கணவர்கள் சில பெண்களுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு உதவி செய்வாங்க மனைவிக்கு தெரியாமல் உதவி செய்வாங்க உதவி செஞ்சு உதவி செஞ்சு அதுவே தவறான உறவுக்குள்ள போயிருக்கிறத நான் பார்த்துருக்கிறேன் நிறைய குடும்பங்களை சொல்ல முடியும் பாவோன்னு உதவி செஞ்சேன் கணவன் இல்லை பாவோன்னு ஆஃபீஸ்க்கு பைக்கில் கூட்டிட்டு வந்து விட்டேன் பிள்ளைங்களை ஹாஸ்பிட்டல் கூட்டுறதுக்கு கூப்பிட்றதுக்கு வழி இல்லை நீ திட்டுவான் அவன் மனைவி திட்டுவான்னு நினைச்சி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனேன் சொல்லாமல் கூட்டிகிட்டு போனேன் கடைசில பார்த்தா அருமையான மனைவியை விட்டுட்டு அங்க குடும்பத்தோட இணைஞ்ச நிறைய பேர் நிறைய வாலிபர்கள் இந்த மாதிரி இருக்கிறாங்க வாழ்க்கையில கணவனுக்கு எதையுமே மறைக்க கூடாது எதையுமே மறைக்க கூடாது ஆமேன் அப்படிதான் அப்பதான் அவனுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் ஆமேன் இவள் மறைச்சிட்டா ஆனா பாருங்க நான் ஏற்கனவே சொன்ன யாக்கோபு பத்தி சொல்லும் பொழுது யாக்கோபு தன் மனைவியை நம்புனா நேசிச்ச ஒரு மனைவி அவன் சொல்றான் யாரிடத்தில் காணப்படுகிறதோ அவர்களை கொன்று போடுங்க உயிரோட விட வேண்டாம் அப்படின்னு தைரியமா சொல்றானா அவனுக்கு அவனுக்கு என்ன எண்ணம் லேயால்ட்ட இருந்தா கூட பரவாயில்ல ஒருவேளை லேயால் தான் தூக்கி வச்சிருப்பாளோ ஓகே போனா போட்டோம் பில்கால் தூக்கி இருப்பாளா அத்த அடுத்த வேலைக்காரி தூக்கி வச்சிருப்பாளா தூக்கி வைக்கட்டும் பரவாயில்ல போனா போட்டோம் இல்லைன்னா வேலைக்காரங்க தூக்கிட்டு வந்திருப்பாங்களா பரவாயில்ல ஆனால் அவளுக்கு தெரியும் அவன் நினைச்சான் ஏன் ராகேல் தூக்க மாட்டா எனக்கு ராகேல் வேணும் ராக இல்லாம இவனால என்ன செய்ய முடியாது வாழ முடியாது அதனால அவன் சொல்றான் யார்ட்ட கிடைச்சாலும் நீங்க வெட்டி போடுங்கன்னு பாருங்க அவ்வளோ நேசிச்ச கணவனிடத்துல இவள் மறைத்து விட்டான் ஒருவேளை அவனுக்கு சொல்லி இருந்தா ஒண்ணு அங்கேயே தூக்கி போட்டு வரது சொல்லியிருப்பான் ரெண்டாவது இவன் கொண்டு கொண்டந்துட்டா உங்க தான் தெரியாம செஞ்சிட்டா மன்னிச்சுக்கோங்க இருந்தாங்க கொடுத்துர்றேன் சொல்லியிருப்பான் இல்லையா ப்ராப்ளம் சால்வ் ஆயிருக்கும் ஆனா கணவன் இடத்துல மறைத்தாள் இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல இப்படி தான் நடக்கிறது நிறைய பிரச்சனைகள் ஒரு சகோதரி சொன்னாங்க சீட்டு போட்டோம் குடும்பத்தில் சீட்டு போட்டோம் கணவனுக்கு தெரியாமல் சீட்டு போட்டு சீட்டு போட்டு சீட்டு போட்டு சீட்டு எல்லாட்டையும் வாங்கி கடைசியில் எல்லாரும் கெட்டாமல் ஏமாற்றிட்டு போய் கடைசியில் கணவன் இடத்துல வந்து சொல்லி அந்த கணவன் சொன்ன முதல்லே சொல்லியிருந்தா நான் உனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆக்கியிருப்பேன் இப்போ இப்போ வேறு கடைசியில் யார் தான் பலி பலியாடு கணவன் தான் பலியாடு அந்த மாதிரி ஆனது ஒரு சகோதரியுடைய வாழ்க்கையில் ஸோ எதையுமே மறைக்காமல் இருக்கணும் நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளணும் குணசாலியான ஸ்திரீயை குறித்து சொல்லப்பட்டு அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும் அப்போ நம்ம நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கிறோமா நம்பிக்கைக்குரியவர்களாய் இருக்கிறோமா கணவன் எங்கே போயிருக்கிறார்னா மனைவிக்கு தெரியும் எங்கே போயிருக்கிறார் ஏன் லேட் ஆகுது தெரியும் என் கணவன் இந்த நேரத்துல எங்க இருப்பார் எங்க வருவார் எங்க போவார் மனைவிக்கு தெரியணும் கணவனுக்கு தெரியணும் என் மனைவி இந்த நேரத்துல எங்க இருப்பா என்ன செஞ்சிட்டு இருப்பா தெரியணும் ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமாய் நடக்கணும் பாவம் இந்த அந்த துரோகம் அடுத்தது பாத்தீங்கன்னா முப்பத்தி நான்காம் வசனம் முப்பத்தி ஐந்து ராகேல் அந்த சிறுபங்களை எடுத்து ஒட்டக சேனத்தின் கீழ் வைத்து அதன் மேல் உட்கார்ந்திருந்தாள் லாபான் கூடாரம் எங்கும் தடவி பார்த்தும் அவைகளை கண்டுபிடிக்கவில்லை அவள் தன் தகப்பன் நோக்கி என் ஆண்டவன் ஆகிய உமக்கு முன்பாக நான் எழுந்திருந்தாதை குறித்து கோபம் கொள்ள வேண்டாம் ஸ்ரீகளுக்குள்ள வழிபாடு எனக்கு உண்டாயிருக்கிறது என்றால் அப்படியே அவன் அந்த சுரூபங்களை தேடியும் கண்டுபிடிக்கவில்லை தகப்பனையும் ஏமாத்திட்டா இல்லையா கணவனை ஏமாத்தினா தகப்பனையும் ஏமாத்திட்டா தகப்பன் வரும்போது இவருடைய கூடாரத்துக்கு வரும்போதாவது அப்பா எனக்கு கண்டிப்பா இது வேணும் நீங்க வெளியில சொல்லிராதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா தகப்பன் விட்டு கொடுத்துருப்பார் அங்கேயும் அவள் வந்து தகப்பனை ஏமாட்டிட்டா எவ்வளோ பிளான் பண்ணி எவ்வளோ மாஸ்டர் பிரெயின்லையா ஐவா அவளுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு பொய் சொல்லி தகப்பனை ஏமாற்றினான் பொய் திருட்டு ஏமாற்று எல்லாமே இவாக்கிட்ட காணப்பட்டது நம்ம ராகேல் அப்படின்னா ரொம்ப நல்ல ஒரு பெண் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் பார்த்தா தான் தெரியுது இவளுடைய வாழ்க்கையில் இவ்வளோ காரியம் அது மாதிரிதான் மனுஷங்க நம்மளை பார்க்கும்போது இவங்க ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு உள்ளே கெட்ட குணங்கள் இருந்துடக்கூடாது சரியா அப்போ நம்ம வெளியே எப்படி இருக்கிறோமோ அப்படியே உள்ளே இருக்கிற அளவுக்கு ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்கப்பா தேவையில்லா அந்த திருட்டு ஏமாற்று பொய் குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி இதெல்லாம் நமக்கு எல்லாத்தையும் இருக்குது பெருமை எல்லாமே இருக்குது பொறாம எல்லாமே இருக்குது ஆண்டவரே இதெல்லாம் நீங்கள் எடுத்து போடுங்க தயவு செஞ்சு எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க எடுத்து போடுங்க என்று சொல்லணும் எனக்கு கூட பார்த்தீங்கன்னா பொறாமை இவளுக்கு இருக்குது தன்னுடைய பிள்ளை பெறாததை கண்டு பொறாமை கொண்டாள் சகோதரி அதை நான் சொல்ல மறந்துட்டேன் சகோதரி மேலே பொறாமை கொள்ளுகிறாள் ஸோ நிறைய காரியங்கள் பொய் சொல்கிற காரியம் இப்போ இவள் ஒத்துக்கொள்ளாததுனால ஏமாற்றுறதுனால இவளுடைய ஆசிர்வாதங்களையே இவள் இழந்துட்டா ஒருவேளை அவள் ஆஸ் அவள் ஒத்து ஒத்துட்டு இருந்தா மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டிருந்தா காலில் விழுந்திருந்தா கூட அவள் ஆசிர்வதிக்கப்பட்டிருந்திருக்கலாம் ஆனால் அவள் ஆசீர்வாதங்களை விரும்பியும் சுதந்திரத்து கொள்ள முடியவில்லை அதை தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இடத்துல கேட்குற காரியம் இந்த ராகேளுடைய கெட்ட பாவங்கள் நம்மக்கிட்ட சாத்தம் கொண்டு வருவோம் ஏன்னா நம்ம என்ன பரிசுத்தவானா இல்லை தேவதூதனா இல்லை வந்து இறங்கிட்டோமா இல்லையே ஸோ மனுஷங்க தான் இந்த மாதிரி எண்ணங்கள் வரும் பொழுது இப்போ ஏன் கற்றுக்கொள்கிறோன்னா அப்போ ஞாபகப்படுத்துவார் ஆண்டவர் பொய் சொல்லும்போது ஏன் பொய் சொல்கிறோம் அப்போ திருடணும்னு நினைக்கும்போது திருடணும்னு நினை பொருளை திருடமாட்டோம் ஏதோ ஒரு காரியத்தை நம் மறைச்சு வைக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார் இதெல்லாம் வேண்டாம் அப்படி நம்ம கற்றுக் கொடுப்பார் அதுக்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி நம்முடைய வாழ்க்கை நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு பெரோயா பட்டணத்தால் வசனம் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததுனால தெசலோனிக்கே பட்டணத்தை விட நற்குணசாலிகளாய் மாறினார்கள் அப்போ நம்முடைய வாழ்க்கை நற்குணசாலிகளாய் மாறுவதற்கு தான் இந்த பைபிள் ஸ்டடி இதில் மற்றவங்களை பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும் மற்றவங்கள பார்த்து விட வேண்டியதை விடணும் சேர்க்க வேண்டியதை சேர்த்து கொள்ளணும் ஆமேன் அப்போ என்னுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை நம்ம விடும்படி கத்தர் நமக்கு இன்றைக்கு கிருபை கொடுப்பார் ஆமேன் எப்பவுமே நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோமோ மனுஷன் கையில விழுறதை விட ஆண்டவர் கையில விழுந்துடணும் ஆமேன் நீ அந்த ரங்கத்துல முழங்கால் போட்டு என்னை மன்னிங்க ஆண்டவர் ஏன்னு கேட்டுருங்களேன் கத்தர் மன்னிச்சிருவார் ஆமேன் கத்தர் கிருபை உள்ளவர் அவர் நம்மை மன்னிப்பதற்கு தயை இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுற பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் வாழ்வே கிடையாது பாவங்களை மறைச்சா வாழ்வே கிடையாது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் ஆமேன் அலை லூயா அப்ப ஆண்டவர் நம்மளை கேவலப்படுத்த மாட்டார் வெட்கப்படுத்த மாட்டார் அவரை நோக்கி பார்த்தால் பிரகாசிக்கும்படிதான் கத்த செய்வார் நம்முடைய முகத்தை வெட்கப்பட விட மாட்டார் அந்த தப்பு பண்ணியிருந்தா கூட அவரை நோக்கி பார்த்துட்டா கத்தை நம்ம வெளியே ரங்கமா நம்மளை வெட்கப்பட விடவே மாட்டார் ஆமேன் ஹாலே லூயா ஆனா அதை விட்டுட்டு அதை யாரும் பார்க்கல அதாவது அவள் தின்று தன் வாயை துடைத்து வைபிள்ள நீதிமொழிகள் இருக்கு இல்லையா ஒருத்தரும் பார்க்கல அப்படின்னு சொல்றா ஆனா அவளுக்கு அழிவு காத்திருக்கிறது பாதாளம் அவளுக்காக வாய் திறந்திருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்யற தப்பையும் செஞ்சுட்டு அதை கீழே விழுந்தாலும் மீசேல மண் வெட்டாதுன்னு சொல்கிற மாதிரி நான் தப்பு பண்ணல அந்த ஆகான் ஆகான் தான் இதுக்கு சரியான உதாரணம் எல்லா தப்பையும் பண்ணிவிட்டு கூடாரத்துக்குள்ளே தான் கூடாரத்துக்குள்ளே மறைச்சி வச்சுட்டு கியூவில் நின்று பேராக நின்றுங்கன்னா அவனும் ஆளை போல் நின்னால் பாருங்க நிற்கும் போதே தெரிஞ்சிருக்கணும் சரி ஃபஸ்ட்டு கோத்திரம் இவன் கோத்திரம் வரும்போதே தெரிஞ்சிருக்கணும் ஆண்டோடைய சமூகத்தில் கையை தூக்கியிருக்கலாம் சரண்டர் ஆகிருக்கலாம் விடுதலை கிடச்சிருக்கோம் கடைசி பேரு குறிக்கிற வரைக்கும் ஆகா பேரு குறிக்கிற வரைக்கும் அவன் என்ன பண்ணா தப்பு பண்ணாத மாதிரியே நடிச்சான் சோ ஆண்டவருக்கு இதுதான் பிடிக்காது ஆண்டவர் கையில விழுந்துட்டா மன்னிச்சிருவாரு தப்பு பண்ணிட்டு பண்ணாத மாதிரி நீதிமான் மாதிரி நடிக்கிறத ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ இன்னைக்கு ஆண்டருடைய கரத்துல நம்ம விழுந்துடணும் ஆமேன் இவள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ராகியலுடைய வாழ்க்கையில முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை வாசிக்க கேட்போமா முப்பத்தி ஐந்து பதினாறு பின்பு பெத்தேலை விட்டு பிரயாண புறப்பட்டார்கள் எபாபிரத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்சம் தூரமா இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள் பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையா இருக்கையில் மருத்துவ வச்சு அவளை பார்த்து பயப்படாதே இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள் ராகேல் மறித்து பெத்லேகம் என்னும் எப்ரா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டால் எப்பிராத்தா என்கிற ஒரு ஊர் அதுதான் பெத்லகேம் அந்த பெத்லகேமுக்கு போகிற வழியில இந்த ராகில் மறித்து போனாள் கொஞ்சம் முன்னாடி தான் அவங்க புறப்பட்டு அங்கேருந்து வர்றாங்க இவளுக்கு ஒரு குழந்தை ஒருவேளை அந்த நேரத்தில் லாபம் வர்ற நேரத்தில் வயிற்றில் குழந்தை இருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் நான் காலகட்டத்தை பார்த்தா அப்படிதான் தெரியுது ஸோ குழந்தையை கத்தர் கொடுத்தாரு ஆனா பாருங்க பிரசவத்துல மறித்து போனாள் அப்படின்னா என்ன அர்த்தம் ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு அனுபவிக்க முடியல அனுபவிக்க முடியல அவ்வளோதான் பிள்ளைய வளர்க்க முடியல தாயாகிற பாக்கியம் கிடைக்குது ஆனா அனுபவிக்க முடியல இல்லையா அப்ப என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் காரணம் என்ன அவள் செய்த பாவங்கள் அவள் செய்த தவறுகள் அதை மன்னிப்பு கேட்டிருந்தால் அவள் வாழ்ந்திருப்பாள் இன்றைக்கி பாருங்கள் பிள்ளை பிறந்துச்சு வழியில் அது அதுவும் ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியம் வழியில் அடக்கம் பண்ணப்பட்டாள் வழியில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவங்க எல்லாம் தன்னுடைய தகப்பனுடைய வீட்டுக்கு போகும் பொழுது இவளுக்கு அந்த மக்பேலா குகையில் தான் எல்லாரையும் அடக்கம் பண்ணுறாங்க இல்லையால் கூட அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட்டாள் முற்பிதாக்களோடு ஆனால் இவளுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல வழியில வழியில் ஒரு அனாதை போல அவள் மறித்து போனாள் அவளுடைய கலரை அங்க இருக்கு அந்த பெ இருக்குது அனுமான பிள்ளைகளே இவ் ஆண்டவருடைய பிரியமாய் நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்சிட்டா கத்தை நம்மளை ஆசீர்வாத்து உயர்த்திடுவார் ஆனால் அறிக்கை செய்யாவிட்டால் பாவத்துக்குரிய தண்டனை வந்துரும் ஆனா இப்போ ஆண்டவுடைய கிருபையின் காலத்துல இருக்கிறதுனால இன்னும் டைம் இருக்கு ஆண்ட இடத்துல நமக்கு டைம் இருக்குது ஆமேன் ஆண்ட இடத்துல மன்னிப்பு கேட்பதுக்கு டைம் இருக்கு மன்னிங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம் இல்லையா அந்த நாட்களில் தான் ஆண்டவர் உடனே உடனே தண்டனை கொடுத்துருவாரு ஆனால் இப்போ ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பதற்காக நீடிய பொறுமையோடு இருக்கிறார் அந்த நீடிய பொறுமையே அந்த கிருபையையே தவறாக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது பயன்படுத்திடக்கூடாது அப்போ ஆண்டவரை என்னை மன்னி ஆண்டவரே உமக்கு பிரியமானபடி வாழணும் எனக்கு வாழ்வு தாங்க என்று கேட்கும் பொழுது கத்தர் ஆச்சரியமாய் நடத்துவார் அப்போ அவள் மறித்து போனால் அந்த குழந்தை பிறந்துச்சு அந்த குழந்தையுடைய ஆசிர்வாதத்தை சுதந்திரிக்க முடியல இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு அப்படிதான் தவறான விதத்துல நிறைய சம்பாதிச்சிருவாங்க பார்த்துருக்கீங்களா நிறைய குடும்பங்கள்ல ஆனா அந்த அனுபவம் அந்த ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கு வழியே இருக்காது கோட்டு கேஸ் டாக்டர் ஃபீஸ் இப்படிதான் நிறைய பேருடைய பணம் போ கடன் வட்டி கடன் காரணம் என்ன அவங்க பண்ணுகிற தவறு ஆனா கொஞ்சம் சம்பாதிச்சாலும் கத்தருக்கு பிரியமான குடும்பமாக நம்ம வாழ்ந்தால் அதில் திருப்தியாக வாழ முடியும் மீன் சமாதானமாக சாப்பிட முடியும் அந்த சாப்பாட்டில் ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த ச ஒரு பாயாக இருந்தால் கூட படுத்தால் என்ன வரும் தூக்கம் வரும் எவ்வளோ பெரிய பெட்டு இப்போல்லாம் சொல்கிறாங்க பெட்டு மெத்த மட்டும் முப்பத்தஞ்சு ரூபாயா நாற்பது ரூபாயாம் நாற்பதாயிரம் ரூபாயாம் ஸோ அவ்வளோ பெரிய பெட்டு ஒரு லட்சம் ரூபாயே கொடுத்து வாங்கி போட்டு தூக்கம் வரலான என்ன பிரயோஜனம் இல்லையா ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து என்ன நீங்க பாருங்க ஆண்டவரே என்று அர்ப்பணிக்கும் பொழுது கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார் நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் புரத்தியான்னு சாப்பிட மாட்டான் நீ சாப்பிடுவாய் ஆமேன் லூயா அதுதான் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாத்

ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் ஜப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று இரண்டு ஐந்து இரண்டு எட்டு மூன்று ஆறு மற்றும் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து நான்கு ஆறு மூன்று ஆறு மூன்று இமெயில் ஜிபிஎஸ் ராபின்சன் அட் ஹாட்மெயில் டாட் காம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக